சாம்சங் தொழிற்சாலையின் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினைந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சாம்சங் நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நான்கு முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இந்த நிலையில் அந்த நிறுவனம் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அதில் போராட்ட விவகாரத்தில் மூன்றாவது அல்லது வெளிநபர்களின் தலையீட்டை நிர்வாகம் ஒப்புக்கொள்ளாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மேற்கொள்ளப்படும் வேலை சட்டத்துக்கு விரோதமானது என கூறப்பட்டுள்ளதோடு நியாயமான மற்றும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த போராட்டம் தொடர்பாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு விரைவான மற்றும் இணக்கமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த விவகாரத்தில் தீர்வை ஏற்படுத்த தனது அமைச்சகம் முழு ஆதரவை வழங்கும் எனவும் மன்சுக் மாண்டவியா தனது கடிதத்தில் கூறியுள்ளார் ஏற்கனவே தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் சாம்சங் நிறுவனத்துடனும் தொழிற்சங்க நிர்வாகிகளுடனும் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது